நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மணற்கேணி 50வது இதழ் சிறப்பு இதழ் வெளிவந்திருக்கு. அந்த 50வது இதழை கொண்டாடும் வகையில் மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய ஒரு இதழை வெளியிட்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சமீப காலமாக நல்ல தேர்ந்த கட்டுரைகள் வெளிவரக்கூடிய இதழ்கள் ரொம்ப குறைந்து கொண்டே வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த இதில் எழுதப்பட்ட கட்டுரைகளை ரொம்ப அவசியமான ஒரு கட்டுரைகளாக நம்ம பார்க்குறோம். இந்த இதழை நடத்துபவர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், எழுத்தாளரும் கூட. அவர் தான் இந்த இதழுக்கான ஆசிரியர். இதனுடைய இந்த இதழுடைய விலை, அதாவது சிறப்பு இதழுடைய விலை வந்து 300 ரூபாய். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 308 பக்கம் இந்த சிறப்பு இதழ் அமைஞ்சிருக்கு. 19 ஆய்வு கட்டுரைகள், வந்து ஆய்வு கட்டுரைகள் 19, 1 மொழிபெயர்ப்பு கட்டுரை, 2 நினைவேந்தல் கட்டுரை இதில் வந்து எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் இலக்கியம், இலக்கணம், மொழியியல், மானுடவியல், இனவரவியல், கல்வெட்டியல் சார்ந்த தொல்லியல், ஓவியங்கள், சிற்பம், பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள், சடங்கு பண்பாடு சார்ந்த விஷயங்கள், நிறைய வெவ்வேறு பிரிவுகளில் இதில் இருக்கிற பொருண்மையில் இந்த கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதல்ல வந்து தலையங்கம், தமிழ் ஆய்வு சூழலை மேம்படுத்துவோம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இதழுடைய ஆசிரியர் ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆய்வு எவ்வளோ முக்கியமானது, குறிப்பாக இந்த இதழ் பார்த்திங்கன்னா ஆய்வு மாணவர்களை எழுத தூண்டுவதற்கான ஒரு இதழாகவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ஆய்வாளர்களை தேர்ந்தெடுத்து எழுத வைக்கிறதுக்கான முயற்சியும் இந்த இதழ் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு பாராட்டத்தக்க ஒரு இதழ் இது. அடுத்ததாக சேவை சண்முகம் அவர்களுடைய தொல்காப்பியம் தமிழின் முதல் இலக்கண நூல், கா ராமசாமி அவர்களுடைய தொல்காப்பியரின் மொழி பொருட் சிந்தனைகள், சிலம்புனா செல்வராசு தொல்காப்பியத்தில் பாலை இல்லாமையும் இருப்பும் பாலைத்தினை பற்றிய சமூக வரலாற்றாய்வு, இ அண்ணாமலை அறிவு படைப்புள் மொழி கொள்கை, பக்தவச்சல பாரதி ஐயை தந்தை நல்லோல் கணவன் சங்ககால தாய்வழி சமூகம், ரவிக்குமார் நந்தனும் சிற்ப ஓவிய சித்தரிப்புகளும், எம்ஏ நுமான் சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள், இந்திரா மணவேல் கலித்தொகை பாவும் பொருளும் நுவல் பாங்கும், பே மாதையன் சடங்கும் நோன்பும் சங்ககால பெண்டிர் நிலையும், த விஜய் அமிர்தராஜ் தமிழ் புறநானூற்றிலும் பிரெஞ்சு ரோலானிலும் பான்மரபு, இரா அரவேந்தன் வருவித்து பொருள் அளிப்பு முறைகள் பெருமானற்றுப்படை உரை வேறுபாடுகள் வழி புதுப்புரிதல், இரா சம்பத் இலக்கியவியல் நோக்கில் உலக தமிழ் கவிதை, தேன்மொழி களக்காடு ஓவியங்களும் நாயன்மார்கள் வழிபாட்டு மரபும், பால சிவா கடாட்சம் சங்ககால தமிழகத்தில் மருத்துவக்கலை, புஷ்பரட்னம் நாக இனக்குழுவும் இலங்கை தமிழரும், சி பத்மநாபன் லங்காதிலகத்து தமிழ் சாசனம் கோயிர் சாசனங்கள், ஜீவசுதன் அழகுராஜா பெருந்தோட்ட பெண்களின் அரசியல் பங்குபற்றலுக்கான சவால்கள், தேயிலைத்தோட்ட பெண்கள் பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக வரைவியல் கட்டுரை, சப்னா இக்பால் பண்பாடும் பயில்வும் யாழ்ப்பாணத்தின் தட்டார சமூகத்தினரின் நகை உற்பத்தி கலாச்சாரம், மயூரநாதன் யாழ்ப்பாணத்து நார்சார் வீடுகளின் மூலம் சில கருத்துகள், மொழிபெயர்ப்பு கட்டுரை ஜார்ஜ் எல்ஹார்ட்டோடைய கட்டுரையை மொழிபெயர்த்து கமலக்கண்ணன் அவர்கள் கொடுத்துருக்காங்கல்ல. தலைப்பு என்ன அப்படின்னா பிற்கால தமிழும் பிற திராவிட மொழிகளும் சமஸ்கிருதம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கு. குணசேகரன் என்ன பண்ணிக்கிறாரு, அண்மையில் மறைந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பேராசிரியர் விஜயா ராமசாமி அவர்களுடைய பெண்ணியம் சார்ந்த சமூகம் சார்ந்த பங்களிப்பு குறித்து அவருடைய நூல்கள் வாயிலாக ஒரு நினைவேந்தல் கட்டுரையில் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ரஷ்ய நாட்டு தமிழறிஞர் அண்மையில் மறைந்த அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி பற்றியான ரவிக்குமாரோடைய நினைவேந்தல் கட்டுரை இருக்குது. மிக முக்கியமாக அவர் தமிழுக்கு செய்த பங்களிப்பு பற்றி இந்த நினைவேந்தல் கட்டுரையில் இருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த கட்டுரைகள், நினைவேந்தல், மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயங்கள் பலவிதமான பொருண்மையில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு கட்டுரையும் வெவ்வேறு தளத்தில் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டுரை எடுத்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா மிகச்சிறந்த ஆய்வு முறையில் அடிப்படையில் எழுதப்பட்ட கட்டுரையாக நம்ம இந்த பார்க்குறோம். இதில் நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய உங்ககிட்ட உரையாட எடுத்துக்கிட்ட கட்டுரை என்ன அப்படின்னா சிலம்புனா செல்வராஸ் ஐயா அவர்களுடைய பாலை நிலம் பற்றி அவருடைய கட்டுரை. மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இருக்குது. ஒரு கட்டுரை எப்படி எழுத வேண்டும், தயாரிக்க வேண்டும், அதுக்கான ஆய்வு முறையில் பேசக்கூடிய ஒரு கட்டுரையாக இதை நான் பார்க்குறேன். அந்த கட்டுரையோட தலைப்பு என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் பாலை இல்லாமையும் இருப்பும் பாலைத்தனை பற்றிய சமூக வரலாற்றாய்வு, இதுதான் கட்டுரை. இந்த கட்டுரையை வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்கிறார். 4வது பிரிவு என்ன அப்படின்னா இந்த இதுவரைக்கும் ஆய்வில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை தொகுத்து கடைசியாக கொடுத்துருக்கிறார் ஆய்வு முடிவாக. இந்த 3 பிரிவு என்ன அப்படின்னா இவர் பாலையை வந்து முதல்ல பாலைத்தனத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார்.
பொதுவாக பொது தளத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, சங்க இலக்கியத்தில் பாலை எப்படி வந்து அடையாளப்படுத்தப்பட்டது, அதனுடைய நிலமும் அதனுடைய வாழ்வியல் முறைகளும் பற்றியான பகுதியாக அதை பேசுகிறாரு. மூணாவது, பாலை இல்லாமையும் இருப்போம் அப்படிங்கிற பேரில் இதை வந்து பாலை தனியாக ஒரு சமூக வரலாற்றாய்வில் எடுத்துக்கிட்டு அதை மூணாக பிரித்து பேசுகிறாரு. எப்படி அப்படின்னா, தொல்காப்பியத்தில் பாலை வந்து எப்படி அடையாளப்படுத்திட்டுருக்கு, தொல்காப்பியர் எப்படி அடையாளப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, சங்க இலக்கியம் எப்படி வந்து பாலை தனியாக அடையாளப்படுத்துது, அப்போ சங்க இலக்கியத்தில் பாலை. அடுத்து என்ன அப்படின்னா, பேரரசு காலத்தில் பாலைத்தனை பற்றியான பதிவு என்ன அப்படின்னு இதை மூணாக வந்து பிரித்து பேசுகிறார். இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த கட்டுரை எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கட்டுரையோட மையம், இப்படி பிரிவு பிரிவாக பேசுது. இதில் என்ன அப்படின்னா, இப்போ தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அகத்தினை ஏழுன்னு சொல்கிறோம், அதில் அன்பின் ஐந்தனை மட்டும் நம்ம தெளிவாக அதிகமாக விரிவாக பேசுகிறோம். அதில் நடுவனாக இருப்பது பாலைத்தனை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறாரு. இப்போ பாலைக்கு வந்து தொல்காப்பியர் வந்து நிலத்தை வந்து அடையாளப்படுத்தலை. அப்போ நிலத்தை வந்து இவர் அடையாளப்படுத்தலை அப்படின்னா, அப்போ அந்த நிலம் சார்ந்த அந்த அந்த திணை சார்ந்த பாலை திணை சார்ந்த வாழ்க்கை முறை பண்பாடை உள்ளடக்கிய திணை அமைப்பை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்னுரையாக வச்சு இந்த கட்டுரையை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ வந்து பாலைக்கு வந்து நிலம்தான் அடையாளப்படுத்தலை ஒழிய அதுக்கான பொழுது, முதற் பொழுது, அதாவது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது அந்த உருவாக்கத்துலேருந்து நாமளாக திணையை வந்து யூகமாக புரிஞ்சுக்கலாமா, திணை அமைப்பை, நில அமைப்பு அப்படின்ற விஷயத்தை ஒருவாறு உய்த்துணர முடிகிறது அப்படின்னு கட்டுரையில் எடுத்துகிட்டு போகிறார். அப்புறம் சங்க இலக்கிய பாடலில் பெரும்பாலான பாடல்கள் பாலை நிலத்தை சார்ந்த பாலைத்திணை பாடலாக இருக்கின்றன. அப்போ இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வயிறு சார்ந்த பிரிவுக்கான ஒரு நிலமாக பாலை நிலம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அது சங்க இலத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து ஒரு நில அமைப்பை வந்து உருவாக்கி சொல்லுது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திறந்து நள்ளியல் விழுந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதொரு படிவம் கொள்ளுங்கிற ஒரு நிலத்தை வந்து அது வந்து காட்டுது அப்படிங்கிறது கொண்டு வரேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆறு கருதுகோள்களை உருவாக்குறார் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருக்க அந்த கருதுகோள், ஏன்னா ஒரு ஆய்வு கட்டுரை எழுதப்படும் போது ஒரு முன் அனுமானமாக கருதுகோள்களை உருவாக்கி கட்டுரை எழுதுவது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையாக இந்த கட்டுரை எடுத்துகிட்டு போகிறான். அவர் என்ன உருவாக்குறார் அப்படின்னா, இந்த ஆறு கருதுகோள்கள் சார்ந்த விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்படி பாலை நிலத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். தொல்காப்பியர் பாலைக்கு நிலம் இல்லை என்று கூறுவதன் வழி, பாலை நிலம் சார்ந்த வாழ்க்கை முறை பண்பாடு என்று எவையும் பாலைக்கு இல்லை என்பது தொல்காப்பியர் கருத்தாகுமா அப்படின்னு ஒரு முதல் கருதுகோள். ரெண்டாவது, பாலையை தனியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பொழுது, உரி, கரு ஆகியவற்றை தொல்காப்பியர் கூறுவதன் மூலம் ஒரு வகை வாழ்க்கை முறை உண்டு என்பது அவர் கருத்தாக உணர முடியுமா. மூணாவது கருதுகோள், முல்லையும் குறிஞ்சியும் பாலையாக மாறும்போது முல்லை குறிஞ்சி வாழ்க்கை முறையையே பாலையின் வாழ்க்கை முறையாக கொள்ளுதல் வேண்டுமா. அடுத்து, சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்ற பாலை நிலம் என்பது முல்லை குறிஞ்சி நிலைகளின் திரிந்த வடிவம் என்று கொள்ள முடியுமா, அதனுடைய திரிந்த வடிவமாக ஏற்றுக்க முடியுமா. அப்போ அதை அப்படி இல்லை அப்படின்னா தனித்த பாலை சுரநறியாக அதை அப்படி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து, தனித்த பாலை சுரநறியாக இருந்தால் அது தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியாக பாலை நிலன்னு எந்த எவற்றை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து, தொல்காப்பியருக்குரிய பாலைக்குரிய அகப்பொருள் ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறையும், சங்க இலக்கியம் காட்டப்படக்கூடிய பாலை நிலத்துடைய அகப்பொருள் விஷயம் ஒழுக்கம் அந்த அகப்பொருள் மரபும் ரெண்டு வந்து பொருந்தி போகிறதா இல்லை ரெண்டு ஒன்றா வேற வேறவா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு கருதுகோள் எடுத்துகிட்டு கொண்டு போகிறார். அப்போ கொண்டு போகிறப்போ முதல் பகுதியிலே பார்த்திங்கன்னா பாலைத்தனை அப்படின்னா உரையாசிரியில் வந்து பாலைத்தனையை வந்து கருப்பொருள்களை எப்படி விளக்கி சொல்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறார். குறிப்பிடும்போது பண்டைய பாலை நிலத்தம்படி பண்டைய நூலருடைய வழக்கம் என்ன அப்படின்ச்சா, அதுக்கு பேர் வறண்ட நிலம், மறுபுலம், செம்புலம், வண்பால் அப்படிங்கிற பேரை வந்து வரையறுக்கிறாரு. அதே மாதிரி முல்லையும் குறிஞ்சும் மழையின்றி வறண்டு போயிருந்தால் அதுக்கு பேர் வண்பாலை அப்படிங்கிற பேராகவும், மருதமும் நெய்தலும் மழையின்றி வறண்டு போயிருந்தால் அதுக்கு பேர் மின்பாலை, மீண்டும் மழை பெய்யின் பழைய நிலங்களாகும் அப்படின்னு உரையாசிரியர் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி பாலைக்கான பெயர் காரணம், ஏன்னா வறண்ட பகுதியில் பாலை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அதுக்கு வந்து பாலை நிலங்கிற பேர் வந்திருக்கு, பேர் பெற்றது என்றும். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, பிரிதல் ஒழுக்கத்திற்கு இந்த நிலம் தான் சிறந்தது அப்படிங்கிறதுனால இது பாலை அப்படிங்கிற பெயர் பெற்றதாக இருக்கலாம் அப்படிங்கிறது. குறிப்பாக தொல்காப்பிய பொருளாகம் இளம்புறம் நச்சினர்களுடைய உரை அடிப்படையில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறார். அதே மாதிரி நில தெய்வம், தொல்காப்பியர் வந்து நில தெய்வம் தனியாக பாலைக்கு வரையறுக்கலை. ஆனால் பின்னாடி வந்த சிலப்பதிகார உரையாசிரியராக அடியாருக்கு நல்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞாயிறையும் கொற்றவையும் வந்து தெய்வமாக உருவாக்குறார். வந்து அவர் வந்து உரையில் கொண்டு வரார்.
அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்த, இது சொன்னதுக்கு பின்னாடி வந்த அகப்பொருள், இறையனார் அகப்பொருள், நம்பியகப்பொருள், அகப்பொருள் சார்ந்த இலக்கண நூல்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, கொற்றவை வந்து பாடையினர் தெய்வமாக அடையாளப்படுத்தது. எது இதுக்கப்புறம் அப்படின்னா, சிலப்பிகாரத்துக்கு உரை எழுதி அடியாருக்கு நல்லாருக்கு பின்னாடி. அப்புறம் நச்சினாருக்கு நேர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேதவியல் அடிப்படையில் பாடையினத்துக்கான தெய்வம் ஞாயிறு என்பது அவரை குறிப்பிடுவத உரையை வந்து எடுத்துக்காட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு உருவாக்கக்கூடிய பொழுதுகள், பொழுதுகளை வந்து வரையறுக்கிற விஷயம். அப்போ இது என்னென்னா, சோமசுந்தர பாரதியார் வந்து பின்பணி முதுவேனில் பாலைக்கான பொழுதுங்கிறாரு, நண்பகல் இந்த பொழுதை வந்து வரையறுக்கிறது. இது வந்து எப்படி வரையறுக்கப்பட்டது, அதே மாதிரி வீரசோழியம் வந்து எப்படி வந்து பாலை நடையியல் அப்படிங்கிற பெயரில் ஒரு வரிசைப்படுத்தக்கூடிய முறைமை, அதை வந்து இவர் வந்து குறிப்பிடுறார் இந்த கட்டுரையில். அடுத்ததாக திவாகர பிங்கள நிகண்டு, பாலைக்குரிய கருப்பொருள்கள் வந்து சுட்டப்பட்டுள்ளன அப்படிங்கிற சித்து சொல்கிறாரு. அதே மாதிரி பாலை நில மக்களாக இந்த நிகண்டுகள் சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்குது பார்த்திங்களா, இது பிற்கால பல இலக்கியங்கள் வந்து சொல்லப்பட்டதாக இருக்காது, பிற்காலத்தில் வந்து சேர்க்கப்பட்ட பெயராக இருக்கணும் அப்படின்னு கட்டுரைக்கு வந்து சான்று கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இது எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே உரைகள்லேருந்து கொண்டு வரப்போ அவர் சொல்கிறாரு, பாலைன்னு தனி நிலை இல்லை, ஆனால் எல்லா நிலத்துக்கும் அது பயின்று வரும், அதனால் நிலம் உண்டு அப்படின்னு நச்சினருக்கு நேர் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி மதுரை காஞ்சியில் பாண்டி மண்டலம் பற்றி சொல்கிறப்ப 5 நிலங்களை உடையது அப்படின்னு அந்த நச்சினருக்கு நேர் குறிப்பிட்டு காட்டக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரம் நம்ம சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சிலப்பதிகாரத்திலேருந்து பாலை சார்ந்த ஒரு நிலவியல், சிலப்பதிகாரம் அந்த திரிஞ்சு இடைப்பட்ட நிலமாக காட்டப்படக்கூடிய, முல்லைக்கு குறிஞ்சிக்கு இடைப்பட்ட நிலமாக காட்டப்படக்கூடிய அந்த விஷயத்தை பிற்காலம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கேருந்து சிலம்புலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க விஷயத்தை இவரை வந்து ரொம்ப தெளிவாக இதில் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி மூ அருணாச்சலம் பிள்ளை தொல்காப்பியர் வந்து என்ன அப்படின்னா, நிலம் உண்டு அப்படிங்கிறத பல படிநிலையாக இவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறதுக்கான சான்றுகளை, அதுக்கான கூறுகளை வந்து முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் இடைப்பட்ட நிலமாக தொல்காப்பியர் பல்வேறு படிநிலைகளை சொல்கிறாரு அப்படின்னு, அதுக்கான காரணங்களை வந்து அப்படியே தொகுத்து சொல்லிகிட்டே போகிறார். இது வந்து ஒரு மிகச்சிறந்த தொகுப்பாக நம்ம இதை பார்க்குறோம். அதே மாதிரி உரிப்பொருள் வரிசையில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த 6 விஷயம் சொல்கிறாரு. அதில் அந்த உரிப்பொருள் முறைமை இருக்குது பார்த்தீங்களா, அதில் புணர்தல் பிரிதல் இருத்தல். அப்போ குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையில் தான் வந்து அந்த பிரிதலுங்கிற உரிப்பொருள் அமைஞ்சிருக்கு, இதன் அடிப்படையிலும் நாம் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலமாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் புதியதாக இருக்குது. அப்புறம் இளம்பூரணர் காட்டக்கூடிய அந்த இது பாலைநிலத்துக்கான கருப்பொருள் பற்றியான பதிவுகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு போகிறார். அதே மாதிரி பாலைக்கான ஒழுக்கம் என்கிறது அப்படின்னு உடன்போக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதில் வந்து சேர்க்குறார். அப்போ மற்ற பிரிவுகள் எல்லாமே இந்த அதே மாதிரி குறிப்பாக உடன்போக்கு சார்ந்த அடுத்த தாண்டியருடைய பொருள்வெயிர் பிரிவு, பொருள்வெயிர் பிரிவை தாண்டி மற்ற பிரிவுகள் எல்லாமே பாலை நிலத்துக்கான பிரிவுகள் இல்லை அப்படின்னு சங்க இலக்கியம் பேசுது அப்படிங்கிறத, இதெல்லாம் பிற்கால சார்ந்த பிரிவுகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறார். இது வந்து முதற் பகுதியாக காட்டுறது. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா, அந்த வாகைதானே பாலையது புறனே, அப்போ அகம் சார்ந்த பாலைக்கு புறமாக காட்டக்கூடிய வாகை நிலத்தை, அதை வந்து எப்படி இணைமுறனாக இருக்கிறது அப்படிங்கிறத பேசுகிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த கட்டுரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து இவர் ரெண்டாம் பகுதி ஒரு சிறப்பான பகுதி என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் பாலை நிலமும் அதனுடைய வாழ்க்கை முறையும் எப்படி அடையாளப்படுத்தப்படுதுன்னு ஒரு 103 பாடல்களில் சான்று கொடுக்குறாரு. ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 68 அகநானூற்று பாடலை எடுத்து சான்று காமிச்சிருக்கிறார். இந்த பாலை நிலம் அந்த வாழ்க்கை நிலமும் அந்த வாழ்க்கை முறையும் எப்படி அடையாளப்படுத்துது அப்படின்னு, நற்றினிலிருந்து ஒரு 8 பாடல், குறுந்தொகையிலிருந்து ஒரு 13 பாடல், ஐங்கூர் நூறுலேருந்து ஒரு 8 பாடல், புறநானூரிலிருந்து ஒரு 4 பாடல், பதிற்றுப்பத்திலிருந்து ஒரு 2 பாடல். பாலை நிலத்தை ரொம்ப தெளிவாக ஒரு நீண்ட விரிவாக பாலை நிலம் சார்ந்து சங்க இலக்கியம் எப்படி வந்து அவருடைய வாழ்வியல் முறை அடையாளப்படுத்துதுன்னு எடுத்துகிட்டு போகிறார். இது வந்து ஒரு தனித்த இன அடையாளமாக பாலை நிலம் வந்து எப்படி வெளிப்படுத்தப்படுதுங்கிறதுக்கு இந்த சான்று வந்து ரொம்ப தெளிவாக அமையுது. இது ஒரு நீண்ட ஒரு பகுதியாக எடுத்துகிட்டு போகிறார். அதில் அவர் இறுதியாக சொல்ல அவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, பாலை மக்கள் மர உணர்வு மிக்கவர்களாக இருந்தார்கள், கொலை தொழிலுக்கு அஞ்சாவதாக இருந்தார்கள். அந்த பாலை குடிக்கருடைய பெயர்கள், ஆண்பார் பெயர்கள் பட்டியல் கொடுக்குறாரு. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய முதன்மை தொழில், பாலை நிலமக்களுடைய முதன்மை தொழில், இதெல்லாம் சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய விஷயத்தை தொகுத்து கொடுக்குறாரு. ஆறழைத்தல், அதே மாதிரி வழிப்பறி செஞ்சு இது கொள்ளையிடுதல், அப்புறம் வழி நெடுகாக பதுக்கைகளை அந்த அதில் கொன்னவங்களை வந்து கற்களை போட்டு மூடி பதுக்கைகளை உருவாக்குறது, அப்புறம் வணிக சாத்துகள், இந்த வியாபாரம் சார்ந்து வெளியில் போகிறவங்கள வணிக சாத்துக்கள் வர்றப்ப அவங்கள வந்து வழிப்பறி செய்து அவங்கள கொலை செய்வது, அப்புறம் வந்து ஆணிரை கவர்தல் சார்ந்த அந்த விஷயம், அப்புறம் ஆணிரை மீட்டவர்கள் நினைவாக அந்த வழி நடுகள் இருக்கக்கூடிய முறை, அவங்களுக்கு சார்ந்த வழிபாடு, அதை பேசுகிறது. இது எல்லாம் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக அந்த சங்க இலக்கியங்கள் காட்டக்கூடிய விஷயத்தை தொகுத்து சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து மறவர் மலவர் எயினருங்கிற பேரில் அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க, அந்த பகுதி வந்து கடும் வறட்சியான வெப்பம் மிகுந்த பகுதியாக சங்க இலக்கியத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. கொலை தொழிலுக்கு அஞ்சாமை கொள்ளையிடுவதில் கைதேர்ந்தவர்களாகவும் ஆணிரை கவருதும் போது அந்த ஆணிரைகளை வந்து அது பலியிடுறது அதை கொண்டு ஊன் உண்ணுங்களுடைய வழக்கத்தை இருந்ததாகவும் இது காட்டுறாரு. அடுத்து மூணாவது பகுதி என்ன அப்படின்னா பாளையத்தினைக்குரிய சமூக வரலாற்று ஆய்வு. இது என்ன அப்படின்னா இந்த பொருள் இலக்கண மரபுங்கிறது தொல்காப்பியத்தோட முடிஞ்சு போகாது முடிஞ்சு போயிடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த கட்டுரையை வந்து எடுத்துகிட்டு போகிறார். ரொம்ப சிறப்பான அதில் எடுத்துகிட்டு போகிறப்போ ரிசர்ச் சொல்கிறார், கைக்கிளை எப்படி வந்து அகத்தினைக்கு பார்ப்பட்டது அப்படிங்கிறதுலேருந்து எப்படி மாறி மாறி பின்னாடி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தொல்காப்பியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் கால வழக்கு அதுக்கு பின்னாடி வந்த வழக்கையும் இணைச்சிக்கிட்டு தான் தொல்காப்பியம் பயணிக்குதுங்கிறத இந்த பகுதியில் பேசுகிறார். அப்போ ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த கைக்கிளைங்கிறது ஆண்பார் கைக்கிளையாக அகத்தினியில் இருந்தது. இது பின்னாடி என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் அகத்தினை ஆண்பார் கைக்கிளை, அதுக்கப்புறம் புறத்தினையில் பெண்பார் கைக்கிளை, இது வந்து புறநானூரில் பேசுது. அப்புறம் வந்து அகத்தினையில் ஆண்பார் கைக்கிளையாக கலித்தொகையில் பேசுகிறது. அப்புறம் அகப்புறத்தினை இருபார் கைக்கிளையாக புறப்பொருள் என்பாமலையில் பேசுகிறது. அப்புறம் நம்பிய பொருளை இயற்கை புணர்ச்சிக்கு முன்னாடி நிகழக்கூடிய கலவியலுடைய முன்னோட்டாக கைக்கிளை இருந்ததாக பதிவு செய்கிறது. இது ஒரு படிநிலை வளர்ச்சி. இந்த படிநிலை வளர்ச்சியை பேசுகிறப்ப இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா தொல்காப்பியத்த நூலாக்கத்தின் போது முன்னோர் கருத்துக்கும் முதன்மை தந்து பின்வந்த கருத்துக்களை இணைத்து பேசக்கூடிய ஒரு நூலாக இது அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த திணைநிலை பெயர்களை குறிப்பிடும்போது ஒரு ரெண்டு நூற்பாவ சான்று காட்டி அதை விளக்குறாரு. அப்போ மூணு திணைகளுக்கு மட்டும் ஆண்பார் பெயரில் குறிப்பிட்டு பின்னாடி பாலை நெய்தலுக்கு ஆண்பார் பெயர்களை அவர் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அப்புறம் முல்லை குறிஞ்சிங்கிறது பெரு வழக்கு, அதுக்கு முன்பு இருந்த ஆதி வழக்கில் இருந்த பெயர்களை வந்து சுட்டி காட்டுறது. மருதம் வந்து பிற்காலத்தில் வந்த எழுந்த பெயர்களாக காட்டுவது. நெய்தல் பாலைக்கு பெயர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பாலை நிலம் உரையாசல் செய்யக்கூடிய பாலை நிலத்தை மையமாக வச்சு அது மூணு படிநிலையாக பிரிக்கிறார். என்ன அப்படின்னா தொல்காப்பியர் கால பாளையத்தினை, சங்ககால பாளையத்தினை, பேரரசு கால பாளையத்தினை அப்படின்னு மூணாக பிரித்து இதை பேசுகிறார். இது இதில் பேசுகிறது என்ன அப்படின்னா அவர் தொல்காப்பியர் காலத்தில் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இதில் மையமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா தொல்காப்பியர் காலத்து அகப்பொருள் மரபுக்கு பாலைக்கு தனி நிலம் தேவையில்லை, தேவையில்லாமல் இருந்தது அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அதே மாதிரி பாளையத்தினையுடைய ஒழுக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா உடன்போக்கு தான் இருந்ததே தவிர பொருள்வையர் பிரிவு இல்லை என்பது ஆய்வு முடிவாக கொள்ள முடியும் அப்படின்னு தொல்காப்பியர் உணர்த்தக்கூடிய பாலை நில பகுதியில் இதை சொல்கிறார். அடுத்து சங்ககால பாளையத்தினையில் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறார். இனக்குழு சமூகத்திலிருந்து மாறி மாறி அடுத்த சமூகத்திலிருந்து வந்து கடைசி இது எப்படி வந்து பேரரசு சமூகத்துக்குள்ளே அழிந்தி போச்சுங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்ற பாலை நில பண்பாடை வந்து மூன்று வளர்நிலைக்கு உரியதாக அவர் அடையாளப்படுத்துகிறார். ஒன்று ஆணிரை கவருதல், ரெண்டு வந்து பொருள்களை கவருதல், மூணு வாணிக சாத்துக்களை கவருதல். இதுதான் மையங்கிறார். இந்த மூணு விஷயத்திலிருந்து நீங்கள் அந்த எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. பேரரசு உருவாக்கத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கட்டுரை வந்து ஒரு அறிவியல் அடிப்படையில் ஒரு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்போ பாலை திணைக்குடி அப்படிங்கிற மக்கள்னாவே சங்க இலக்கியத்தில் என்ன அப்படின்னா எயினர் எயிட்டியர்னு சில இடத்துல அடையாளப்படுத்துகிறாங்க. இது என்னென்னா அப்புறம் ஆண்பாளுடைய பொது பெயர், குறிப்பாக மலவர் வடுகர் பற்றி அவர் பேசுகிற விஷயம் முக்கியமாக இருக்குது. இந்த மலவர் வடுகர் இவங்க எப்படி வந்து ஒரு அரசம் சார்ந்த மன்னர்களுக்கு கீழே மெய்காப்பாளர்களாக மாறின விஷயத்தை இதில் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி. இதை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறார். அந்த நிலம் அடுத்தடுத்த வளர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் அவர் முடிவாக இதிலிருந்தால் எடுத்துகிட்டு போகிறப்ப அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, பேரரச அமைப்பு வணிக அமைப்பு இருக்கும், பேரரச உருவானதுக்கும் அதுக்கு இடைப்பட்ட வணிக அமைப்பு உருவானதுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தவங்க தான் இந்த விளிம்பு நிலை குடிகளாக கொல்லப்பட்ட அந்த பாலை குடிகள் அப்படிங்கிற பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப சிறப்பு. அப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தில் தான் அவங்க வந்து மேநிலையாக்கம் பெற்றாங்க, அதை வந்து இந்த வேட்டுவ வரி அப்படிங்கிற பகுதியிலிருந்து ரொம்ப சிறப்பாக அதை பேசுகிறார். சோழ நாட்டு எல்லைக்கும் பாண்டிய நாட்டுக்கு எல்லை இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த எல்லை ஓரப்பகுதியில் வாழக்கூடிய எயினர்குடி மக்கள் முழுவதும் தமது பண்பை இழந்து மரக்குடி மக்கள் நிலையிலிருந்து அறக்குடி மக்களாக மாறிய நிலைக்கு அரசு அதிகாரம் பெரும் காரணம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாரு. அதே மாதிரி தெய்வமுற்ற சாலினி தன்னுடைய பழங்குடி பெருமையை கூறும்போது மரக்குடியாக வாழ்ந்த எயினர் அறக்குடி போன்று அவிந்து போனீர்களே என்று வருந்தி உரைக்கின்றாள் அப்படிங்கிற செய்தியை பேசுகிறார். அப்போ அரசு அதிகாரம் இறுதியில் எயினர்களையும் அரச குடிமக்களாக அறக்குடி மக்களாக மாற்றிவிட்டதை இதிலிருந்து உணர முடியுது அப்படிங்கிறார்.
அப்போ இது வந்து சிலப்பதிகாரம் வேட்டு ஓரி மூலமாக அவங்கள மேனிலையாக்கம் பெற வைக்கக்கூடிய சூழல் அதில் பார்க்கலாம். அதே மாதிரி விளிம்பு நிலை பண்பாட்டு என்று ஒதுக்கம் பெற்ற ஒடுக்கப்பட்ட பாலைநில பண்பாடு வேட்டு ஓரி மூலம் மேனிலையாக்கம் பெற்றதையும், அதே மாதிரி கொற்றவை வழிபாடு எப்படி வந்து சைவ வைணவ சமய துன்பங்களோடு ஊடுருவி புராண வழிபாடாக மாறுவதையும் மாறிவிடுவதையும் இந்த இது வாயிலாக நம்ம அறிதல் வேண்டும்னு சொல்கிறார். கடைசியாக அவர் இறுதியாக இந்த கொற்றை வழியாக அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகப்படுது எனக்கு. அதை தொகுத்து சொல்கிறார் ரொம்ப சிறப்பாக. அதாவது பாலைத்திணை அப்படிங்கிற ஒரு கருத்தியலை தொல்காப்பியர் வந்து உடன்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த அகப்பொருள் மரபை பாடுறதுக்கு பாலைக்கு தனித்த நிலம் தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். தேவையில்லாமல் இருந்தது. அப்போ அதே மாதிரி அந்த இனக்குழு வாழ்க்கையில் நீண்ட இடப்பெயர்வுகள் அகப்பொருளுக்கு தேவையில்லாமல் இருந்துள்ளது ஒரு காரணம். என்ன காரணங்கிறத சொல்கிறார் அடுத்து. அதே மாதிரி உடன்போக்கு என்னும் அகப்பொருள் ஒழுக்கத்திற்கு மட்டும் பாலைத்திணை மரபுகள் தேவைப்பட்டதாக இருந்திருக்கிறது. அடுத்து ஆதி தமிழ் சமூகத்தில் இனக்குழு சமூகத்தில் இந்த ஓதர் பிரிவு, பகைவேர் பிரிவு, தூதர் பிரிவு, பொருள்வேர் பிரிவு இதெல்லாம் அந்த சமூகத்தில் இருந்தவையாக இல்லை, இடைச்சர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பாலை நிலம் பற்றிய ஆக்கத்தை சங்க இலக்கியம்தான் வந்து பேசியிருக்கு. பாலை நில ஆக்கத்தை சங்க இலக்கியம் பேசியிருக்கு. அது பாலை நிலம் பற்றிய கருத்தியலுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத சங்க இலக்கியம் வந்து பேசுது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பாலை நிலை பொருண்மையாக முதல்ல அமைஞ்சது என்ன அப்படின்னா ஆணுரை கவர்தல் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாரு. அப்புறம் வந்து கால்நடை வளர்ப்பு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு தாழ்வு சார்ந்த சமூக ஏற்றத்தாழ்வை உருவாக்குச்சு. அப்போ சமூக ஏற்றத்தாழ்வு என்ன அப்படின்னா இந்த ஆணிரை கவர்தலுங்கிற மரபு அதிலிருந்து தான் உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசுகிறது. அப்போ ஆணிரை கவர்ந்த இந்த பாலை நில குடியினர் வந்து விளிம்பு நிலை ஆட்களாகவும், ஆணிரிலே வைத்திருந்த ஆயர்கள் வந்து இடையர்கள் வந்து என்ன அப்படின்னா அவங்க மையமாகவும் இருந்த சமூகத்தை காட்டக்கூடியதாக இருந்தார். அப்போ தனி உடைமை, அதிலிருந்து வேளாண் சமூகம் உருவாக்குதல், உப்பு நெல் உற்பத்தி சார்ந்த விஷயம், உலோகம் கண்டுபிடித்தல், வணிகம் உருவாதல், அப்புறம் வணிகத்திலேருந்து நில எல்லையை தாண்டும் போது சுங்க வரி வசூலித்தல் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அப்படியே எடுத்துகிட்டு போகிறார் அடுத்தடுத்த வளர்ச்சியாக. அப்போ இந்த குறுநிலம் அரசு மொழி தேயத்தை கடக்கும்போது அந்த வணிக சாத்துக்களை இவங்க வந்து கொலை செஞ்சு அது வந்து வழிப்பறி செய்யக்கூடிய விஷயத்த சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. அப்புறம் செல்வம் வறுமை என்கிற முரண் எப்படி வந்து இனக்குழுவை அழித்து பேரரசாளாக உருவான விஷயத்தை இறுதியாக பதிவு செய்கிற விஷயம் தான் சிறப்பு. இது வந்து ஒரு சமூகவியல் அடிப்படையில் அடுத்த படிநிலை வளர்ச்சியாக பார்க்குறோம். அப்புறம் வந்து பொருளை பறி கொடுத்தவங்க அந்த வணிக சாத்துக்கள் என்ன பண்ணுறாங்க, தனக்கு வந்து காவலர்களை பாதுகாப்பாக கூட்டுட்டு போன விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த பாடல்கள் வழியாக. அடுத்து வந்து அரசே வந்து வணிக சாத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக படைகளை உருவாக்கி போர் மூலமாக இந்த விளிம்பு நிலை சார்ந்த எயினர்களை பாலை நிலத்தை அழித்த விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் அரசு அதிகாரத்தை இந்த எயினர் குடிகள் வந்து ஏற்றுக்கொண்டுறாங்க. இறுதியில் அவங்கள வழி இல்லை, எதிர்த்து நிற்க முடியல. அப்போ வந்து அரசு அதிகாரத்தை ஏற்கக்கூடிய நிலையில் இந்த பாலைன மக்கள் இருந்த விஷயத்தை சொல்கிறது. அப்புறம் இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களை, மூவேந்தர்களை பாராட்டி பாடியதாக, பாராட்டி புகழ்ந்து பாடியதாக புலவர்கள் வந்து பதிவு செய்கிற பாடல்களை சிலதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த எயினருடைய விளிமுனிலை பண்பாடை இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட எயினருடைய வரலாற்றை சிலப்பதிகார இளங்கோவடிகள் மூலமாக தான் அதை மேனிலையாக்கம் பெற்றது. அதுவும் எதன் மூலமாக அப்படின்னா வேட்டு வரி மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ தமிழ் சமூக வரலாற்றோடல பாலைத்திணையுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த முறையில் தான் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கட்டுரை மூலமாக அவர் தரவுகளை சேகரித்து கொடுத்துருக்கிறாரு. மிக சிறப்பான ஒரு கட்டுரை. ஒரு கட்டுரை எப்படி எழுத வேண்டும், ஒரு கட்டுரை எழுதுவதற்கு இதில் பார்த்திங்கன்னா 23 நூல்கள் வந்து ரெஃபரன்ஸ் துணை நூல்களாக இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு நன்றி சொல்கிறாங்க இந்த கட்டுரை உருவாக்கத்திற்கு. இது ஒரு முறையீடாக நான் பார்க்குறேன். ரவிக்குமார் அவர்கள், பேராசிரியர் பக்தவச்சல பாரதி, பேராசிரியர் அரவிந்தன், பேராசிரியர் கா பாலசுப்ரமணியன் அவர்கள், பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த கட்டுரை எழுதுறதுக்கு நூல் கொடுத்து உதவுனாங்க. அவங்ககிட்ட விவாதம் பண்ணுங்கிற விஷயம். அடுத்ததாக இரண்டாவது கடைசியாக ஒரு குறிப்பு ஒன்று கொடுக்குறாரு. நான் இப்போ எழுதின கட்டுரையும் அவர் சொல்கிறார், ஐயா இந்த கட்டுரையும் அகப்பொருள் மரபுகள் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் ஒப்பீடு என்ற நூலையும் படித்து உணர்வோருக்கு, இந்த ரெண்டையும் படித்து உணர்வோருக்கு இதுக்கு முன்னாடி உடன்போக்கு சமூக மானுடவியல் ஆய்வு என்ற கட்டுரை மாறுபாடாக உள்ளது போல தோன்றும். இந்த இதுக்கு முரண் உள்ளதா, அந்த முரண் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி நன்றின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை முடிக்கிறாரு. மிக சிறப்பான ஒரு கட்டுரை. ஏன்னா இது ஒரு நல்ல ஆய்வு முறையெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் பின்பற்றி தான் இன்றைக்கி சமகாலத்தில் நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு கட்டுரைகளை எழுத முன்வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கட்டுரையை படிங்க, குறிப்பாக இந்த இதழ் வாங்கிடுங்க, சிறப்பு இதழ்.
ஏன்னா தமிழில் வந்து இன்றைக்கி வாசிக்கிறவங்களுக்கு இந்த கட்டுரை வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் ரொம்ப தேவையாக இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு கட்டுரை அடையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சிறப்பு இதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு தலைப்பில் வந்த கட்டுரைகளில் இடையில நான் பேசுகிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேச வேண்டியது, ஏன்னா இதை இலங்கையிலிருந்து எழுதப்பட்ட கட்டுரைகளும் இதில் இருக்குது. அது வந்து முக்கியமான கட்டுரைகள். அடுத்து ஒரு கட்டுரை அடையில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக இந்த கட்டுரைகளை வாசிட்டு ஒரு விவாதத்தை கொண்டு வாங்க, ஒரு நல்ல ஆய்வு சூழலை இணைந்து உருவாக்குவோம். நன்றி. வணக்கம்.